அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னை கொருக்குப்பேட்டையில் சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி வருகின்றேன். இன்றைய நம்முடைய வகுப்பானது இயல் ஏழின் கீழ் அமைந்துள்ள கவிதை பேழை சிலப்பதிகாரம் என்ற பாடப்பகுதியை நாம் இன்று வகுப்பில் காணவிருக்கின்றோம். பாருங்கம்மா, சிலப்பதிகாரம் ஏற்கனவே நீங்கள் 9வது வகுப்பில் கூட படிச்சிருப்பீங்க. சிலப்பதிகாரம் இது எவ்வாறு பிரிக்கலாம் என்றால், சிலம்பு கூட்டல் அதிகாரம், அதாவது சிலம்பினால் விளைந்த ஒரு வரலாறை கூறுவதால் இதுக்கு என்ன பேர், சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தோட கதையை நான் இன்று சொல்ல ஆரம்பித்தேன்னா அது ரெண்டு பாடப்பிரிவுகளை விட அதிகமாக வரக்கூடியது. எனவே மிகவும் சுருக்கமாக அந்த சிலப்பதிகாரத்தினுடைய வரலாற்றையும், சுருக்கமான வரலாற்றையும், அதை இயற்றிய ஆசிரியர் இளங்கோ அடிகளையும் பற்றிய ஒரு சில செய்திகளை தெரிந்து கொண்டு நாம் இன்றைய நம்முடைய பாடப்பகுதிக்கு செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். கவனிங்க, நம்முடைய இந்த சிலப்பதிகாரம் என்பது தமிழில் தோன்றிய ஒரு முதல் இலக்கியம், ஒரு முதல் காப்பியம். நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியங்கள், பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை போன்ற பல நூல்கள் இருக்கின்றது. அந்த நூல்களிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆளை வந்து குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. அதில் தலைவன், தலைவி அப்படின்னு தான் வரும், தோழி அந்த வகையில் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த காப்பியத்தில் மட்டும்தான் பெயர்கள் வருது. அதாவது இந்த காப்பியங்கள் பார்த்திங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு காப்பியம் நம்முடைய சிலப்பதிகாரம். இதில் மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, கதை மாந்தர்களை பற்றி பேரோடு சொல்லக்கூடிய ஒரு காப்பியம்னா நம்முடைய சிலப்பதிகாரம் மட்டும்தான். அந்த சிலப்பதிகாரத்தினுடைய பெருமைகளை சொல்லும்போது நம்முடைய பாரதியார் அழகாக சொல்லுவார், நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்ததோர் தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சிலப்பதிகாரத்துடைய பெருமையை அவர் சொல்கிறார். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் சொல்லும்போது சொல்லுவார், தேனிலே ஊறிய செந்தமிழ் சிலப்பதிகாரம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். நம்ம கடந்த வகுப்பில் கூட பார்த்தோம், மாப்போ சிவஞானம் அவர்கள் கூட சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்டார். ஏன்னா சிலப்பதிகாரத்தினுடைய பெருமையை பட்டி தொட்டி எங்கும் எடுத்து சென்றவர் மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள். எனவே கடந்த வகுப்பில் கூட நம்ம பார்க்கும்போது அவரை பற்றி நம்ம சிலம்பு செல்வர் ஏன் அந்த பேர் வந்ததுன்றதை பற்றி பார்த்தோம். எனவே அந்த சிலப்பதிகாரம் என்பது நம்முடைய தமிழ் மொழியில் உள்ள ஒரு மிகவும் உன்னதமான ஒரு காப்பியம், ஒரு அற்புதமான ஒரு காப்பியம், வேற எந்த நூல்களுக்கும் இல்லாத பல பெருமைகளை பெற்ற ஒரு காப்பியம் இந்த சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியங்கள் நான்கிலே ஐந்து காப்பியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்து, அதுபோன்று ஐந்து சிறுங்காப்பியங்களும் உண்டு. யசோதர காவியம், குமார காவியம் அவ்வாறாக ஐந்து சிறுங்காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் என்று ரெண்டு பிரிவுகள் உண்டு. இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் பாருங்கள் எவ்வாறு முறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய திருத்தணிகை உலா கூறுகின்றது. அதாவது, சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணி மேகலை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசவனுக்கே ஈந்தான், திளையாத குண்டல கேசிக்கும். நல்ல கவனிங்க, சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணிமேகலை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசவனுக்கே ஈந்தான், திளையாத குண்டல கேசிக்கும். இப்போது இதில் பார்க்கும்போது நம்ம சிலப்பதிகாரத்தை தான் எப்போவுமே நம்ம முதல்ல சொல்கிறோம் இல்லையா. காப்பியங்கள் அப்படின்னு சொன்னோம்னு நம்ம என்ன சொல்லுவீங்க, ஐம்பெரும் காப்பியங்கள் கேட்டிங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த வரிசையில் தான் நம்ம சொல்லி பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த செய்யுளின் அடிப்படையில் பார்க்கும்போது முதல்ல வரக்கூடியது எது, சிந்தாமணி. ஆனாலும் ஏன் சிலப்பதிகாரத்தை முதல்ல நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சிலப்பதிகாரத்திற்கு எல்லா தகுதிகளுக்குமே இருக்கின்றது தமிழ் மொழியில். நம்முடைய தமிழ் தாத்தா ஓ சாமிநாத ஐயர் கூட நம்முடைய அந்த காப்பியத்துக்கு என்ன சொல்கிறோம், சிறப்பு பாயிரம் அப்படின்றார். அத்தனை சிறப்புகளுக்கும் உரியதுனால தான் அதை சிறப்பு பாயிரம் என்று கூறுகின்றார். அடுத்து சிலப்பதிகாரத்துக்கு என்னென்ன பேர், இப்போ சொன்ன இல்லையா நம்முடைய தமிழ் தாத்தா அவர்கள் வந்து அதை என்ன சொன்னார், சிறப்பு பாயிரம், பல சிறப்புகளும் அடங்கி இருக்கிறதுனால அதை சிறப்பு பாயிரம்ன்றாரு. அதே போல் நம்ம என்ன சொல்கிறோம், முத்தமிழ் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், முத்தமிழ் இதெல்லாம் இயல் இசை நாடகம். எனவே இந்த சிலப்பதிகார செய்யுளை நம்ம படிக்கும்போது முன்புள்ள செய்யுள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தனித்தனி செய்யுளாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் இது வந்து ஒரு தொடர்நிலை செய்யுளாக வரக்கூடியது.
தொடர்நிலை செய்யுள். அதில் இயல் இருக்கும், இசை இருக்கும், நாடகம் இருக்கும். இயல் உரைநடையிலேயே வந்துகிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுற மாதிரி வரும், அப்புறம் நாடகமாக வரும். எனவே தான் அது முத்தமிழ் காப்பியம். இயல், இசை, நாடகம் என்ற மூன்றும் அடங்கிய முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூவேந்தர் காப்பியம். மூவேந்தர்கள் யாரெல்லாம்? சேர, சோழர், பாண்டியர். எனவே இந்த மூன்று மன்னர்களுடைய வரலாறும் மூன்று மன்னர்களை பற்றிய செய்தியும் இந்த காப்பியத்தில் அடங்கி உள்ளதால் அது மூவேந்தர் காப்பியம் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்தது பாருங்க குடிமக்கள் காப்பியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல உள்ள நம்முடைய செய்யுள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் தலைவன், தலைவி, தோழி அந்த மாதிரி உள்ளதோடு தான் போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த சிலப்பதிகாரத்தில் மட்டும்தான் குடிமக்களை மையமாக கொண்டது. யார் குடிமக்கள் சொல்லுங்க பார்க்கலாம்? கதை மாந்தர்களாக சிலப்பதிகாரத்தில் கூறப்படுபவர்கள் யார்? கோவலன், கண்ணகி, மாதவி. இவங்க மூணு பேருமே இதனுடைய கதை மாந்தர்கள். மூணு பேருமே அந்த புகார் நகரத்தை சார்ந்தவர்கள். அடுத்ததாக கவுந்தி அடிகள். இப்படி பல பேர் கதை மாந்தர்கள் வராங்க. எனவே இந்த கதை மாந்தர்களை பற்றி இதை கூறப்படுவதால் இது குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்தது சமய காப்பியம். இது ஒரு சமய காப்பியம். ஏனென்றால் இந்த சமயம் அப்படின் போது இதை இயற்றிய இளங்கோவடிகள் சமண சமயத்தை சார்ந்தவர். இதை இயற்றிய இளங்கோவடிகள் சமண சமயத்தை சார்ந்தவர். புகார் நகரம் மூன்று நகரங்களும் வருது. மூன்று நகரங்களையுமே மூன்று வகையான மதங்கள் இருந்திருக்கும் இல்லையா? அதனால தான் அது என்ன செய்யப்படுகிறது, ஒரு சமய காப்பியம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அடுத்தது ஒற்றுமை காப்பியம். என்னதான் இருந்தாலும் இது ஒரு ஒற்றுமையினுடைய அடையாளமாக, அந்த குடிமக்களுடைய ஒற்றுமையினுடைய அடையாளமாக இது கூறப்படுவதால் இது ஒற்றுமை காப்பியம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அப்போ கேள்வி கூட கேட்பாங்க, சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படின்னா முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், சமய காப்பியம், ஒற்றுமை காப்பியம், சிறப்பு காப்பியம் என்று பலவேறாக அழைக்கப்படுகின்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிலப்பதிகாரத்தில் மூன்று காண்டங்கள் இருக்குது. அந்த மூன்று காண்டங்களும் கூட பார்த்திங்கன்னா அந்த கதையை ஒட்டி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. கதையை ஒட்டி எப்படி கொண்டு வந்திருக்கிறான்னு பாருங்கள். முதல்ல வரக்கூடியது புகார் காண்டம். மூன்று காண்டங்களை உடையது. மூன்று காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. அந்த புகார் காண்டத்தில் 10 காதைகள் இருக்குது. அதாவது புகார் காண்டம் அப்படின்னும் போது எதை குறிக்குது அப்படின்னா காவிரி பூம்பட்டினம். அதை சுருக்கமாக பூம்புகார். அதனுடைய தலைநகர் புகார் நகர் இல்லையா? காவிரி பண்ண தலைநகர் தான் புகார். அந்த புகார் வந்து 10 காதைகள் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த புகார் நகரத்தில் காவிரி பூம்பட்டினம், அது முதல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா காவிரி புகும்பட்டினம், அதாவது காவிரி ஆறு சென்று கடலில் கலந்த ஒரு ஊர். அது கடற்கரை ஏரியா. அது பட்டினம்னாவே கடற்கரை தான். அந்த காவிரி பூம்பட்டினம், அப்புறமா காவிரி பூம்பட்டினமாக மாறியது. அடுத்தது பூம்புகார். உங்களுக்கு தெரியும் பூம்புகார் என்ற ஒரு பேரில் திரைப்படம் கூட வந்திருக்குது. அதில் கோவலன் கண்ணகியை வந்து மையப்படுத்திய அந்த ஒரு திரைப்படம் தான் பூம்புகார் என்ற திரைப்படம். கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலப்பதிகார வரலாறு வந்து படிக்கவே வேண்டாம். அந்த திரைப்படம் பார்த்தாவே அனைத்து கருத்துக்களையும் நீங்கள் வந்து புரிந்து கொள்ள முடியும். மாணவர்களே பாருங்கள், அந்த புகார் நகரத்தில் தோன்றிய அங்கே உள்ள கதையெல்லாம் சொல்கிறனால அது வந்து புகார் காண்டம். 10 காதைகள் அங்கே உள்ளதை மட்டும் சொல்லும். அதாவது கோவலன், கண்ணகி, மாதவி அவங்களோட வரலாறு அதை சொல்லிக்கிட்டு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரை காண்டம். மதுரை காண்டம் வந்து கோவலன் கண்ணகி பிறந்து வளர்ந்தது எல்லாமே புகார். அடுத்ததாக கோவலன் தன்னுடைய செல்வங்களையெல்லாம் இழந்த நிலையில் அவர்கள் மதுரைக்கு வருகின்றார்கள். பாண்டிய நாட்டிற்கு. பாண்டிய நாட்டினுடைய தலைநகர் தான் மதுரை. அதுபோன்று சோழ நாட்டினுடைய இந்த புகார் நகரம் என்பது சோழ நாடு. சோழ நாட்டினுடைய தலைநகர் புகார். எனவே அது புகார் காண்டம். அடுத்ததாக மதுரை காண்டம். பாண்டியனர்களின் தலைநகரம் மதுரை. எனவே அவர்கள் பிழைப்பதற்காக வந்த ஊர் பாண்டிய நாடு. அது 13 காதைகளை உடையது. அடுத்ததாக வஞ்சி காண்டம். வஞ்சி என்பது சேர நாடு. சேர நாட்டினுடைய தலைநகரம் வஞ்சி மாநகர். அந்த சேர நாட்டில்தான் கண்ணகி தெய்வமாகின்றாள். எனவே கவனிங்க, மூவேந்தர்களை பற்றியும் இதில் வருகிறது. அதாவது புகார் என்பது சோழர்களுடைய நாடு, மதுரை என்பது பாண்டியர்களுடைய நாடு, வஞ்சி என்பது யாருடைய நாடு, சேரர்களுடைய நாடு. அப்போ மூவேந்தர்கள், அதனால் மூவேந்தர் காப்பியம். மூவேந்தர்களை பற்றியும் இந்த நம்முடைய சிலப்பதிகாரமானது கூறுகின்றது. எனவே தான் அவங்க அந்த காண்டங்கள் அமைத்த முறை கூட பார்த்திங்கன்னா புகார் காண்டம். முதல்ல அவங்க பிறந்து வளர்ந்தது, அடுத்தது பிழைக்க வந்த ஊர் மதுரை, அடுத்தது கண்ணகி தெய்வமாகிய ஊர் எது, சேர நாடு. அவ்வாறாக மூன்றாக கூறியிருக்கிறார்கள். எனவே புகார் காண்டம் 10 காதைகளை உடையது, மதுரை காண்டம் 13 காதைகளையும், வஞ்சி காண்டம் என்பது 7 காதைகளையும், மொத்தம் 30 காதைகளை உடையதுதான் நம்முடைய சிலப்பதிகாரம். இது வந்து ஒரு மதிப்பெண் வினாலேயும் வரக்கூடும், 2 மதிப்பெண் வினாவிலேயும் இந்த கேள்விகள் வரக்கூடும். அதனால் அதை படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்த திருக்குறளுக்கு வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க.
உரை பாட்டிட இட்ட செய்யுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு நெடுந்தொடராக வரும், உரை நடையாக வரும். இடையில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னல இயல் இசை நாடு, அதுபோல் வந்து பாடல் வடிவத்தில் வரக்கூடியது. அதனால தான் அதுக்கு அந்த ஒரு பேர் சொல்லியிருக்கிறாங்க, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லுவாங்க. உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை, வேறு ஒன்றுமே இல்லை. தமிழ் நடை, அந்த உரை நடையில் வரக்கூடிய அந்த தமிழ் நடையோட பேர் தான் அந்த உரையிடை பாட்டிடை செய்யுள் என்பது அதனுடைய அந்த நடை தான் சொல்கிறாங்க. வயல் வரப்பில் பார்த்தீங்கன்னா வயலுக்கு தண்ணி போகும். போகும்போது என்ன செய்வாங்க, சின்ன சின்ன செடிகளுக்கு தண்ணி போடணும். அந்த வயலில் இருந்து வரும்போது சின்ன ஒரு மடை மாதிரி வச்சு ஒரு சின்ன திறப்போச்சு, அந்த தண்ணியை வந்து அங்கே திருப்பி விடுவாங்க, அது பெரும் மடை. அதுபோல் அந்த தமிழ் மொழியில் நம்முடைய சிலப்பதிகாரத்தில் அந்த நடையை கொஞ்சம் மாற்றி கொண்டு வரனால தான் அதனுடைய பேரை வந்து நம்ம உரையிடப்பட்ட பாட்டுடைய செய்யுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த தா வராது, ஒரு சில தவறு. அடுத்தது பாருங்கள், பாட்டுடை செய்யுள், இந்த தா வரக்கூடாது. பாருங்கள், உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய தமிழ் நடை. இது உரைப்பாட்டு பாங்கில் அமைந்திருக்கும், உரைநடை பாங்கிலேயே வரக்கூடியது. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. வயலில் தண்ணி விழுது அப்படின்னா அந்த இடத்துக்கும் தண்ணி வரணும்னா என்ன செய்வாங்க, ஒரு சின்ன ஒரு அப்படியே ஒரு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி அப்படியே பாதை மாதிரி அப்படியே விடுவாங்க, அந்த தண்ணி அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். அதுதான் வயலுக்கு திருப்பி விடுவது விட தான் மடை அப்படின்னு சொல்லுவாங்க. உரை என்பது பேசும் மொழியோட ஓட்டம், நம்ம தமிழ் பேசுகிறோம் இல்லையா, அதனுடைய ஓட்டம். இதனை செய்யுளாக்கிய வயலில் பாய்ச்சுவதோட பேர் தான் உரை பாட்டு மடை என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சிலப்பதிகாரத்தில் வந்து மூன்று அறக்கருத்துக்களை நமக்கு அது சொல்லக்கூடியது. சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் எழுதும் போது சீத்தலை சாத்தனார் சொல்கிறார் இல்லையா, அதில் வந்து மூன்று அறக்கருத்துக்களை அவர் நமக்கு சொல்கிறாரு. ஒன்று, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அரசியல் அந்த மன்னனுக்காக அவர் சொல்கிறார், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது சிலப்பதிகாரம் கூடக்கூடிய மூன்று அறக்கருத்துக்கள் எதுனா, இந்த மூன்று அறக்கருத்துக்களையும் தான் நமக்கு சிலப்பதிகாரம் கூடக்கூடியது. இது சிலப்பதிகாரத்தை பற்றிய செய்திகள், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது தமிழில் தோன்றிய ஐம்பெரும் காப்பியங்களில் மிகவும் சிறப்பான உயர்வான அற்புதமான ஒரு காப்பியம் தான் எது, சிலப்பதிகாரம். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. இது சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்று பிரிப்பார்கள். இது சிலம்பை மையமாக கொண்டு தோன்றியதால் இது சிலப்பதிகாரம் என்று அழைக்கப்படுகின்றது. இன்னொரு இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை என்பது இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுது. சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டுமே இரட்டை காப்பியம். ஏன் இது இரட்டை காப்பியங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, சிலம்பினுடைய வரலாறு கோவலன் கண்ணகிய வரலாறு சொல்கிறது வந்து இது சிலப்பதிகாரம். அந்த மணிமேகலை யார், அதாவது கோவலன் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து மாதவியோடு கூடி வாழ்ந்த போது அவர்களுக்கு பிறந்த மகள் மணிமேகலை. அந்த மணிமேகலுடைய வரலாற்றை கூறுவதால் அது மணிமேகலை காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. சிலப்பதிகாரத்தை சீர்த்தலை சாத்தனார் சொல்லும் போது இளங்கோடிகள் எழுதுகிறார், மணிமேகலை எழுதினது சீர்த்தலை சாத்தனார். எனவே இந்த இரண்டுமே இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. கேள்வி கேட்பாங்க, இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? அப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டு தான் இரட்டை காப்பியங்கள். பாருங்க, அந்த சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர்னா இளங்கோவடிகள். இந்த இளங்கோவடிகளும் சேரன் செங்குட்டுவனும் உடன் பிறந்த சகோதரர்கள். நம்ம கரிகாலன் ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, கரிகார் சோழன். அந்த கரிகார் சோழனுக்கு மூன்று பிள்ளைகள், அதுல ரெண்டு ஆண் மக்கள் ஒரு பெண். அந்த ரெண்டு ஆண்களோட பேரும் நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி. அவங்களுக்கு அவருக்கு பிறந்த மகளோட பேர் தான் பெருஞ்சோனை. அந்த பெருஞ்சோனை அவர் என்ன செய்கிறாரு, சேரநாட்டு மன்னன் இமயவரம்பன் பெருஞ்சேரலாதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த இமயவரம்பன் பெருஞ்சேரலாதனுக்கும் பெருஞ்சோனைக்கும் பிறந்த மக்கள் யாருன்னா, சேரன் செங்குட்டுவனும் இளங்கோ வடிகளும். இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. அப்போ ஒரு முறை அந்த பக்கம் ஒரு நிமித்திகன் வராரு. நிமித்திகன்னா யார், ஜோதிடன். ஜோதிடன் வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, இளங்கோவடிகளை நீங்கள் தான் நாட்டினுடைய அரசராக வருவீங்க. அதாவது நமக்கு தெரியும், அப்பாவுக்கு பிறகு ஒரு நாட்டினுடைய அரசனாக வரக்கூடிய வாய்ப்பு வந்து மூத்த மகனுக்கு கிடைக்கும். அப்போ சேரன் செங்குட்டுவன் அந்த வாய்ப்பு கிடைக்காது, இளங்கோவடிகளை உங்களுக்கு தான் கிடைக்கும்ன்றாரு. உடனே இளங்கோடிகள் என்ன செய்கிறாரு, யாருக்குமே தெரியாமல் துறவு பூண்டு போயிடுறாரு. போயிட்டு குணவாயுர் கோட்டம் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு அவர் வந்து ஒரு துறவர வாழ்க்கையை மேற்கொண்டு ஒரு சமணத்துறவியாக மாறிவிட்டார். யார், இளங்கோவடிகள் ஒரு சமணத்துறவியாக மாறிடுறார். இதுதான் அவர் இளங்கோவடிகள். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணகி. கண்ணகி நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, சென்னையில் மெரினா கடற்கரையில் சிலம்பை ஏந்தியவளாக நின்று கொண்டக்கூடிய ஒரு சிலை கூட அவங்களுக்கு அமைத்திருந்தார்கள். அடுத்தது பாருங்கள், சீத்தலை சாத்தனார். இப்போ இவரோட கதையை நம்ம வரும்போது என்னான்றதை சொல்கிறேன் பாருங்கள். அந்த கதை இப்போ இந்த சிலப்பதிகாரத்தோட கதை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
அதாவது இந்த காவிரிப்பூம் பட்டணம், சோழ நாட்டில் காவிரிப்பூம் பட்டணத்தில் மாசாத்துவான் என்ற ஒரு பெரும் வணிகன், அவருடைய மகனுடைய பெயர்தான் கோவலன். இன்னொரு வணிகன் மா நாயகன் என்ற ஒரு பெரும் வணிகன், அவருடைய மகள் யாரு, கண்ணகி. இவர்கள் இருவருக்கும் அந்த ஊரிலே மிகவும் சிறப்பாக, ஏன்னா ரெண்டு பேருமே வணிகத்தில் வந்து சிறந்த ஒரு பெரும் பணக்காரர்களாக அந்த காவிரிப்பூம் பட்டணத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். நம்முடைய கண்ணகிக்கு 12 வயது, கோவலனுடைய வயது 18. இருவருக்கும் யானை மீது ஊர் ஏற்றி வந்து ஊர் முழுவதும் விழா கோலம் போல மிக சிறப்பாக திருமணம் மேற்கொண்டார்கள். திருமணம் முடிந்து இருவருமே காவிரிப்பூம் பட்டணத்தில் மிகவும் நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் கோவலன் மாதவியோடு தொடர்பு கொள்கிறான். அப்படி அவன் கண்ணகியை விட்டுவிட்டு மாதவியோடு சென்று விடுகின்றான். மாதவியோடு வாழும் போது அவர்களுக்கு யார், மணிமேகலை என்ற ஒரு பெண் மகள் பிறக்கின்றாள். அடுத்ததாக அவர் அங்கு தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்த நிலையில் மீண்டுமாக கண்ணகியோடு வந்து சேர்கின்றார். கண்ணகி கோவலனை அழைத்து கொண்டு பாண்டிய நாட்டில் பிழைத்து கொள்ளலாம் என்று அங்கு வருகின்றார்கள். அங்கு கவுந்தி அடிகள் என்ற ஒரு துறவி அவர்களுக்கு உதவி செய்கின்றார். அவர்களோடு சென்று அங்கு வாழும்போது தன்னுடைய வறுமையை போக்குவதற்காக தன்னுடைய சிலம்பை கொடுத்து தன்னுடைய கணவனை பாண்டிய நாட்டில் கடை தெருவிற்கு அனுப்பி வைக்கின்றாள். அங்கு செல்லும் போது அந்த சிலம்பினால்தான் ஒரு இவர் திருடன் என்ற பெயர் சூட்டப்பட்டு அந்த நாட்டு மன்னனால் இவன் அவனை கொண்டு வருக என்பது அவனை கொன்று வருக என்று அவர்கள் காதில் விழுந்ததாக ஒரு கதை வரலாறு கூறுகின்றது. அவராக கோவலன் அங்கே மடிந்து விடுகிறான். கோவலன் இறந்தவுடன் கண்ணகியானவள் நியாயம் கேட்டு அந்த மன்னனிடம் செல்கின்றார். பாண்டிய மன்னனும் அவனுடைய மனைவியும் அந்த அரண்மனையிலேயே அந்த இடத்திலேயே இறந்து விடுகிறார்கள். இது அவர்களுடைய வரலாறு. அப்படியாக அந்த கண்ணகியானவள் அங்கிருந்து சென்று குன்றத்தின் வழியாக வைகை ஆற்றின், மதுரையில் உள்ள வைகை ஆற்றின் வழியாக குன்றம் வந்து சேர்ந்து அவள் சேர நாட்டை வந்து அடைகின்றாள். இது நம்முடைய சிறப்பதிகாரத்தினுடைய சுருக்கமான வரலாறு. இந்த சுருக்கமான வரலாற்றை இன்று நம்முடைய பாடப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் நம்முடைய இன்றைய பாடப்பகுதி இந்திர விழா ஊரெடுத்த காதை என்பது நம்முடைய பாடப்பகுதி. இந்த இந்திர விழா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய புகார் காண்டத்தில் 10 காதைகள் படிச்சிங்க இல்லையா, புகார் காண்டத்தில் 10 காதைகள், அந்த 10 காதைகளில் 5வது காதை தான் இந்த இந்திர விழா ஊரெடுத்த காதை. முதல்ல மங்கள வாழ்த்து காதை, அவங்களோட திருமணம் முடிந்தது, அடுத்தது மனையறம் படுத்த காதை, அரங்கேற்ற காதை, அந்த மாதிரிலாம் வரிசையாக வரும். அதில் 5வது காதை தான் இந்திர விழா ஊரெடுத்த காதை. இந்திர விழா ஊரெடுத்த காதை அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவர்களுக்கெல்லாம் தலைவர் தான் யாரு, இந்திரன். அந்த இந்திரனுக்காக சோழ நாட்டில் புகார் நகரத்தில் ஒரு விழா எடுப்பாங்க. அந்த விழா எப்படி அமைந்திருந்தது என்பதை பற்றி செய்தி. அப்போ அங்கே வந்து அந்த என்ன ஊர்லாம் இருந்தது இல்லையா, அவங்களுடைய ஊர், அந்த ஊரில் வந்து என்னென்ன வாணிகம் பண்ணாங்க, இன்றைக்கி எந்த ஒரு வாணிகமே பொருள் உற்பத்தி பண்ணாலும் அது எப்படி விற்பனைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எல்லாரோட நோக்கம். அதே போன்று அந்த நாட்டில் அவர்களுடைய ஊரில், அதாவது மறுவூர்ப்பாக்கம் அப்புறம் வந்து பட்டினம், அப்படி 2 வகையாக பிரித்து என்னென்ன வாணிகம் அந்த கடை வீதிகளில் செய்தார்கள், எப்படிப்பட்ட தொழில்கள் நடந்தது, எவ்வளவு செல்வாக்கு வாய்ந்த ஊர் என்பதை பற்றி இன்றைய செய்யுள் நமக்கு கூறுகிறது. பாருங்க, இதான் அந்த செய்யுள். மறுவூர்ப்பாக்கம், பட்டினம் என்ற 2 அதில் வரக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து உங்களுக்கு மனப்பாட செய்யுள். இதனுடைய பொருள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதனால் இப்போ செய்யுளை நம்ம வாசிக்கலாமா? பா, கையில் புக் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய புத்தக தமிழ் புத்தகத்தையும் கையில் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆசிரியர் வாசிக்கும் போது நீங்கள் அப்படியே புத்தகத்தில் அண்டர்லைன் பண்ணிட்டு வாங்க. அதை பாருங்கம்மா, செய்யுள் பாருங்கள், மறுவூர்ப்பாக்கம் செய்யுள் பாருங்கள். இதான் நம்முடைய மறுவூர்ப்பாக்கத்தினுடைய சிறப்பு. இந்திர விழா காதை எடுத்த இந்திர விழாவினுடைய அந்த சிறப்பு வந்து மறுவூர்ப்பாக்கத்தை எவ்வாறு நடைபெற்றது என்பதை பற்றி சொல்லக்கூடியதான் நம்முடைய இன்றைய செய்யுள். பாருங்கள், மறுவூர்ப்பாக்கம், அதாவது வாசிக்கிறேன் பாரு. வண்ணமும் சுண்ணமும் தன்னறு சாந்தமும், வண்ணமும் சுண்ணமும் தன்னறு சாந்தமும், பூவும் புகையும் மேவிய விரையும், பகர்வனர் திரிதரு நகர வீதியும், பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும், கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும். அடுத்தது, தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். இந்த பகுதி வந்து மனப்பாட செய்யுள், அதனால் கொஞ்சம் நல்லா கவனிங்க. தூசும் துகிரும் ஆரமும் அகிலும், மாசு அறு முத்தும் மணியும் பொன்னும், அருங்கல வெறுக்கையோடு அழைந்து கடை அறியா, வளம் தலை மயங்கிய நனந்தலை மருகும். மீண்டும் ஒருமுறை, தூசும் துகிரும் ஆரமும் அகிலும், மாசு அறு முத்தும் மணியும் பொன்னும், அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடையறியா, அது சேர்த்து படிக்கணும், அளந்து கடையறியா, வளம் தலை மயங்கிய நனந்தலை மருகும். அடுத்தது,
பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும். பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும். புரியுதா? அடுத்தது பாருங்க, ஒரு முறை வாசிக்கிறேன், அப்புறமா நான் ஒவ்வொரு வார்த்தையாக உங்களுக்கு வந்து அதனுடைய பொருளை விளக்கி சொல்கிறேன். காளியர் கூவியர் கழ்நொடை ஆட்டியர் மீன் விலை பரதவர் வெள் உப்பு பகருந்தர் பாசவர் வாசவர் பல் நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன் மலி இருக்கையும் கஞ்சக்காரரும் செம்பு செய்கினரும் மரம் கொல் தச்சரும் கருங்கை கொல்லரும் கண்ணுள் வினையரும் மண்ணீட்டு ஆளரும் பொன்சை கொல்லரும் நன்கலம் தருணரும் துன்னக்காரரும் தோலின் துன்னரும் கிளியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி. கவனிங்க, இந்த கண்ணுள்ன்ற இந்த காவை வந்து நீங்கள் அடிச்சுட்டு மா போட்டுக்கோங்க. கா வராது, அங்கே மா வரணும். மண்ணுள் வினையரும் மண்ணீட்டு ஆளரும் பொன்சை கொல்லரும் நன்கலம் தருணரும் துன்னக்காரரும் தோலின் துன்னரும் கிளியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி. பழுது இல் செய்வினை பால் கெழு மாக்களும் குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் வழுவின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறு குறும் கைவினை பிறர்வினையாளரோடு மறு இன்றி விளங்கும் விளங்கும் மறு ஊர் பாக்கமும். இந்திர விழா ஊரெடுத்த காதை அடி வந்து 13-31 வரை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்க, இன்னொரு முறை வாசித்துருவோம். வண்ணமும் சுண்ணமும் தன்னெருஞ் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கூட்டு நுண் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா வளம்தலை மயங்கிய நனந்தலை மருகும். பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும். அடுத்தது பாரு, காளியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர் மீன் விலை பரதவர் வெள் உப்பு பகர்ந்தர் பாசவர் வாசவர் பல் நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும் கஞ்சக்காரரும் செம்பு செய்கினரும் மரம் கொல் தச்சரும் கருங்கை கொல்லரும் கண்ணுள்ள மண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டு ஆளரும் பொன்சை கொல்லரும் நன்கலம் தருணரும் துன்னக்காரரும் தோலின் துன்னரும் கிழியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி. பழுது இல் செய்வினை பால் கெழு மாக்களும் குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் வழுவின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறுங்குறுங் கைவினை பிறர்வினையாளரோடு மறு இன்றி விளங்கும் மறுவூர் பார்க்கவும். இதுதான் நம்முடைய செய்யுள். இப்போது நான் வந்து ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு சொற்களுக்கும் பொருள் சொல்லி அதனுடைய விளக்கத்தை சொல்கிறேன், கவனிச்சிக்கோங்க. கவனிங்க, இப்போ தான் நான் வந்து அந்த செய்யுள் நம்ம வாசித்துட்டோம். இப்போ அதனுடைய பொருள் என்னன்னு பார்க்க போகிறோம். வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும். வண்ணமும் அதாவது வண்ண குழம்பும், பல நிறங்களில் உள்ள வண்ணங்கள், அதை வந்து குழம்புனா தண்ணியில் வந்து கலக்கி வச்சுருப்பாங்க. அடுத்தது சுண்ணமும், அதாவது சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி, வாசனை மிகுந்த அந்த பொடி, கோலம்லாம் போடுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நறுமணம். அதில் நறுமணம் இருக்காது, பல வண்ணங்களில் இருக்கும், அதில் நறுமணம் சேர்த்தாங்கன்னா அதான் நறுமண பொடி. தன்னரும் சாந்தமும், தன்மை அப்படின்றது வந்து குளிர்ச்சி, தன்மைன்னதுமா குளிர்ச்சி, அதாவது குளிர்ந்த நறுமண சாந்து. தன்னரும் சாந்தமும்னா குளிர்ச்சியான நறுமணம் பொருந்திய சாந்தும். பூவும் புகையும், பூ எனது பூ வகைகள், புகையும் புகை புகையும் அப்படின்னு அந்த புகை எப்போ வரும், அதாவது விலை உயர்ந்த பொருட்களை பார்த்திங்கன்னா அகில் சந்தனம் இது ரெண்டையும் போட்டு நெருப்பில் போட்டாலும் நல்ல நறுமணமான புகைகள் வரும், புகை வரும், அதுதான் எனது புகையும்
புகையும் புகைகின்ற பொருட்கள் அகில் சந்தனம் இவற்றை குறிக்கிறது. அடுத்ததா மேவிய விரையும், விரைனா எனது மனம், விரைனா எனதுமா மனம், அதாவது மனம் தரக்கூடிய பொருட்கள். பகர்வனர் திரிதரு நகர வீதியும், பகர்வனர் அப்படின்னா யாரு, விற்பவர்கள். அப்போது அந்த முதல் பகுதி அந்த மூணு வரிகளை நம்ம பார்க்கும்போது வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும், இந்த மூணு வரைக்கும் உள்ள பொருள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த புகார் நகரத்தில் மறுவூர் பார்க்க வீதிகளில் என்னென்னலாம் வித்துட்டு இருந்தாங்களாம், வண்ண குழம்பு, வண்ணப்பொடி, குளிர்ந்த மனம் பொருந்திய சாந்து, பூக்கள், நறுமண பொருட்கள், அகில் முதலான வாசனை மிகுந்த பொருட்களை விற்கக்கூடிய வீதியில் அங்குள்ள வணிகர்கள், பகர்வனர்னா யார் சொன்னேன், வணிகர்கள் விற்று கொண்டு இருந்தார்கள், அதாவது வாணிகம் செய்து கொண்டு இருந்தார்கள். அப்போ யார் யார் என்னென்ன விற்று கொண்டிருந்தாங்க, நறுமண பொருட்கள் எதெல்லாம் அந்த புகார் நகரத்தில் மறுவூர் பாக்கத்தில் விற்றாங்க அப்படின்ற அந்த மூன்று வரிகளும் நமக்கு சொல்கின்றது. அடுத்தது பாரு, பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும், அதாவது பட்டு காருகர், பட்டுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பட்டு, மயிர் அப்படின்றது முடி, அதாவது கம்பளம் இங்கே வந்து குறிக்கக்கூடியது, விலங்கினுடைய கம்பளத்தை குறிக்கக்கூடியது. பருத்தி என்பது பருத்தி நூலை வந்து குறிக்கக்கூடியது. இங்கே வந்து காருகர் அப்படின்னா யாரு, காருகர் இருக்கையும் நெசவாளர்களை குறிக்கக்கூடியது. காருகர்னா யாரு, நெசவாளர்கள். அப்போ என்னென்னலாம் நெய்யக்கூடிய நெசவாளர்கள் அங்கே இருந்தாங்க, முதல்ல நகர வீதியை பற்றி சொல்லுது, யார் யார் இருந்தாங்கன்னா பட்டு, அப்புறம் அந்த மயிர் கம்பளியிலிருந்து செய்யக்கூடிய பொருட்கள் செய்யக்கூடிய அந்த வினையர்கள், பருத்தி நூலிலிருந்து செய்யக்கூடியவர்கள், கட்டு நுண்வினை அது வந்து மிக நுட்பமாக செய்யக்கூடிய மற்ற ஒரு நெசவாளர்களும் அங்கு இருந்தார்கள். அப்போ காருகர் அப்படின்னா பொருள் என்னவா, நெசவாளர்கள், இவர்களும் அங்கு இருந்தார்கள். அப்போ பட்டு, முடி, முடின்றது கம்பளத்தை குறிக்கக்கூடியது, பருத்தி நூல் இவற்றினை கொண்டு அழகாக பின்னி காட்டக்கூடிய கைத்தொழில் வல்லுநராக அந்த யார், நெசவாளர்களும் வாழக்கூடிய அந்த பகுதிகளும் அந்த வீதிகளும் அங்கு இருந்தன அப்படின்ட்டு கடைசி அந்த அடுத்த இரண்டு வரிகளும் நமக்கு பொருள் சொல்கிறது. அடுத்தது பாரு, இதான் மனப்பாட செய்யுள், தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அருமுத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகும். இப்போ அந்த நாலு வரிகளுக்கும் நம்ம பார்க்கலாம். தூசும் அப்படின்னு, தூசுனா பட்டு, துகிரும், துகிருன்றது பவளத்தை குறிக்கக்கூடிய, துகிர் அப்படின்னா பவளம், ஆரமும் அகிலும், ஆரம் அப்படின்றது இவன் வந்து மாலை இல்லையா, அங்கே வந்து சந்தன மாலை, அந்த மாலைன்றது எதால் ஆனது, இங்கே சந்தனத்தால் ஆன மாலை, எனவே அந்த ஆரம்ன்றது இங்கு சந்தனத்தை குறிக்கிறது. அகில் என்கிறது அந்த அகில் பொடி, அகில் கட்டை, ஏற்கனவே நம்ம பார்த்த நறுமண பொருட்களுக்கு அகிலும் சந்தனம் போட்டு தான் நெருப்பில் போட்டோன்னா ஒரு நறுமணம், அந்த புகை வாசனை வரும், அந்த வரக்கூடிய புகை வந்து ரொம்ப வாசனை மிகுந்ததாக இருக்கும். எனவே ஆரம் என்பது இங்கு சந்தன ஆரத்தை குறிக்கிறது, சந்தனத்தை குறிக்கிறது. அகில் என்பது அந்த அகில் கட்டையை குறிக்கிறது. அடுத்தது பாரு, மாசு அரு முத்தும், அதாவது குற்றமில்லாத முத்துக்கள், முத்துக்கள் வந்து குற்றம் இல்லைன்னா எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா, எந்த விதமான குறைபாடுகளும் இன்றி இருக்கக்கூடிய முத்துக்களை குறிக்கக்கூடியது. அடுத்தது மணி, மணின்றது மணி வகைகளும், பொன் அப்படின்றது எதை குறிக்கிறது, தங்கத்தை குறிக்கக்கூடியது. வெறுக்கையோடு, வெறுக்கை என்றது என்னதுமா, செல்வம், வெறுக்கை என்பது செல்வம். அருங்கலம், அருமையான கலம் என்றது பாத்திரம், அருமையான கலங்களோடு உள்ள பாத்திரம் அந்த மணி வகைகளும். அளந்து கடை அறியா, அளந்து கடை அறியா அப்படின்னா அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே குவிந்து கடந்துதான், அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு குவிந்து கடந்தது. வளம் தலை மயங்கிய நனந்தலை மருகும், அதாவது அந்த நனம் தலைனா அகன்ற பகுதியாக இருந்தது, அகன்ற, மருகு அப்படின்றது வீதியை குறிக்குது, மருகுன்னா இதை குறிக்குதுமா, வீதி. அப்போ வளம் மிகுந்த அகன்ற பகுதிகளும் அந்த வீதிகள், பகுதிகள்ன்றது மருகும் அப்படின்னா வீதி என்ன இல்லையா, அந்த வீதிகளும் அங்கு காணப்படுகின்றன. அதாவது பரு, தூசும் துகிரும் ஆரமும் அகிலும், உங்களுக்கு அது புரிஞ்சிச்சு இல்லையா பொருள், தூசுன்றது பட்டை குறிக்குது, துகிருன்றது பவளத்தை குறிக்குது, ஆரம்ன்றது சந்தனத்தை குறிக்கக்கூடியது, அகிலுன்றது அகில் கட்டையை குறிக்கக்கூடியது. மாசு அரு முத்தும்னா மாசு, எந்த விதமான குற்றம் இல்லாத ஒரு நல்ல ஒரு முத்து, அதாவது மணி தங்கம்.
அருங்கல வெறுக்கையோடு அடுத்து என்ன வருது, அளந்து கடையறியா வளம் தலை மயங்கிய நளந்தலை மருகும். இதெல்லாமே அந்த வீதிகளில் காணப்படுது. அடுத்தது பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு. பால் வகை அப்படின்னா பல பல பண்டங்கள், பண்டங்கள்னா என்னது, பாத்திரங்கள், செப்பு பாத்திரங்கள் இருக்கலாம், வெள்ளினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கலாம், மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கலாம், பால் வைப்பதற்காக செய்யப்பட்ட பாத்திரங்கள், இப்படி பல பாத்திரங்கள் அங்கு இருந்தன. வளம் தலை மயங்கிய நறுந்தலை மகரும், பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு, கூலம் குவித்த கூல வீதியும், கூல வாணிகங்கள் தானிய வகை வந்து எட்டு வகையான தானியங்களை வந்து விற்று கொண்டிருந்தார்கள். எட்டு வகை தானியங்களும் குவிந்து கடக்கூடிய இது கூல வாணிகம் விற்கக்கூடிய ஒரு தெருவாக அது காணப்பட்டது. அப்போ அந்த தூசும் துகிரிலிருந்து அந்த கூல வீதியும் வரை அது அந்த மனப்பாட செயலோட பொருள் பார்த்தீங்கன்னா பாரு. இங்கு அந்த மருவூர் பாக்கத்தில் என்ன நிறுத்தாங்கன்னா, அதாவது பட்டும் பவளமும் சந்தனமும் அகிலும் முத்தும் மணியும் பொன்னும் அளக்க முடியாத அளவிற்கு எப்படி கடந்துதான், குவிந்து கிடக்கும் வளம் நிறைந்த அகன்ற பெரிய வீதிகளும் உண்டு. எங்கிருந்தது, மருவூர் பாக்கத்தில் இருந்தன. மேலும் இந்த வீதிகளில் வேறு பல பல பண்டங்கள், அதான் சொன்னேன் இல்லையா, செப்பு பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மண் பாத்திரம், இந்த மாதிரி விற்கக்கூடிய அந்த பண்டங்களின் விற்பனையும் நடைபெற்று கொண்டிருந்தது. மேலும் எட்டு வகையான தானியங்களும் குவிந்து கிடக்கக்கூடிய கூலக்கடை தெருக்களும் அங்கு இருந்தன அப்படின்னு நமக்கு இந்த செய்யுள் வந்து சொல்கின்றது. அடுத்த வரி பாருங்கம்மா, காளியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர் மீன் விலை பரதவர் வெள் உப்பு பகருந்தர் பாசவர் வாசவர் பல் நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும். அதாவது காளியர் அப்படின்னா யார்னா, பிட்டு வணிகம் செய்பவர். பிட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த பிட்டு வந்து வணிகம் செய்கிறவர் தான் யார், காளியர். அடுத்தது கூவியர். கூவியர்னா யார்னா, அப்பம் சுடுபுகிறவர்கள். அந்த அப்பம் ரோட்டில் சுட்டு விற்பாங்க இல்லையா நம்ம சாலை ஓரங்களில், அந்த மாதிரி அப்பம் சுடுபவர்கள், கடை வீதிகளில் விற்பவர்களோட பேர் தான் கூவியர் அப்படி என்று அழைப்பார்கள். அடுத்தது பாரு, கல்நொடை ஆட்டியர், அதாவது கல் விற்கக்கூடிய வலைச்சியர். அந்த கல் விற்கிறவங்களை வந்து வலைச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மீன் விலை பரதர், மீன் வந்து விற்கக்கூடியவர் யார்கள், அந்த பரதவர், அந்த இனத்துடைய மக்கள், மீனை விலை கூறி விற்கக்கூடிய அந்த பரதவர்களும். வெள் உப்பு பகர்ந்தர், வெள் உப்பு அதாவது வெண்மையான உப்பை விற்கக்கூடிய உமணர்கள், உப்பு வந்து விற்கக்கூடியவங்க யார் இந்த இடத்துல, உமணர்கள். அடுத்தது பாசவர், பாசவர்னா பசுமையான அந்த வெற்றிலை, பாசவர் அப்படின்னா பசுமையான அந்த வெற்றிலையை விற்கக்கூடியவர்கள். அடுத்தது வாசவர், வாசவர்னா நறுமணை பொருட்களை விற்கக்கூடியவர்கள். அப்போ யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க, பட்டு வணிகம் பிட்டு வணிகம் செய்பவர் இருக்கிறாங்க, அப்பம் சுடுகிறவர் இருக்கிறாங்க, கல் விற்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, மீன் விற்கக்கூடியவர் இருக்கிறார்கள், அடுத்தது உப்பு விற்கக்கூடியவர் இருக்கிறார்கள், வெற்றிலை விற்கக்கூடியவர்கள், அடுத்ததாக நறுமணை பொருட்களையும் விற்கக்கூடியவர்கள் அங்கு பல பேர் இருந்தார்கள். அடுத்தது பாரு, பல் விளைஞரோடு, பல் நின விளைஞரோடு, அதாவது பல வகையான இறைச்சிகள், இறைச்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாடு, ஆடு, கோழி, முயல், பன்றி, இது போன்று பல வகையான இறைச்சிகள் இருக்குது இல்லையா, விலங்குகளுடைய இறைச்சிகள், இப்படி பல வகையான இறைச்சிகளும் வந்து விற்று கொண்டிருந்தார்கள். அடுத்தது ஓசுனர் செறிந்த, அதாவது எண்ணெய் விற்பவர்கள். எண்ணெய், எண்ணெய்னா உங்களுக்கு தெரியும், கடலை எண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது, அப்புறம் என்னென்னோ எண்ணெய் வகைகள்லாம் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அந்த எண்ணெய் பல வகையான எண்ணெய்களையும் அங்கு விற்று கொண்டிருந்தார்கள். ஊன்மலி இருக்கையும், இவற்றுடன் தெருக்களில் பல வகை பொருட்களும் விற்கக்கூடிய பல வகையான கடைகளும் அங்கு இருந்தன, பல வகையான கடைகளும் இருந்தன. அதாவது இப்போ அந்த காளியர் கூவியர் அது வந்து நம்ம சேர்த்து நம்ம பொருள் சொல்கிறோங்க கவனி, அதாவது மருவூர் பாக்கத்தினுடைய தெருக்களில் பிட்டு வணிகம் செய்பவர்களும் அப்பம் சுடுபவரும் கல்விற்கும் வளர்ச்சியரும் மீன் விற்கும் பரதரும் இருந்தனர். மேலும் வெண்மையான உப்பு விற்கும் உமணரும் வெற்றிலை விற்பவரும் அப்புறம் நறுமண பொருட்கள், அதாவது ஏலம், கிராம்பு, பட்டை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நறுமண பொருட்கள் முதலான, ஏலம் முதலான ஐந்து வகையான நறுமண பொருட்களை விற்பவரும், பல வகையான இறைச்சிகள் விற்பவரும், எண்ணெய்கள் விற்கக்கூடிய அந்த வணிகர்களும் இங்கு வணிகம் செய்து கொண்டு இருந்தார்கள் என்று இந்த பகுதி வந்து நமக்கு சொல்லுது. அடுத்தது பாருங்க, கண்ணுள் வினையரும் மண்ணீட்டு, இல்லை இதுக்கு முன்னாடி இங்கே வரணும், கஞ்சக்காரரும் செம்பு செய்குனரும் மரம் கொல் தச்சரும் கருங்கை கொல்லரும் மண்ணுள் வினையரும் மண்ணீட்டு ஆளரும். இப்ப
பாரு கஞ்சக்காரர், கஞ்சக்காரர்னா யாரு, வெண்கல பாத்திரங்கள் செய்யக்கூடியவங்களை வந்து கஞ்சக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்பு செய்கிணரும், அதாவது செப்பு பாத்திரங்கள், செம்பு பாத்திரங்கள் செய்கிறவங்களோட பேர் செம்பு செய்கிணரும். மரம் கொல் தச்சரும், மரம் கொல் மரத்தை கொல்லுவாங்களா, இல்லை மரத்தை வந்து வெட்டி அதை வந்து பதப்படுத்தி பலவிதமாக வெட்டி பல என்ன செய்வாங்க, தச்சர் வேலை, தச்சர் வேலைகள்லாம் செய்வாங்க. மரம் கொல் தச்சர்னா அந்த தச்சர் வேலை செய்யக்கூடியவங்க. தச்சர்னா யார், மர ஜாமான்களை வைத்து நாற்காலி மேதை போன்ற கதவு ஜன்னல் போன்ற பொருட்களை செய்யக்கூடியவர்கள் தான் அந்த தச்சர்கள் என்று கூறப்பவர்கள். அடுத்த பாரு கருங்கை கொல்லரும், அதாவது இரும்பு பாத்திரங்கள். கருங்கைனா அவங்க கைகள்லாம் வந்து எப்படி இருக்குமா, கருப்பாக. அந்த இரும்பு வேலைகள் செய்யக்கூடிய அந்த கொல்லர்களுடைய கைகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து மிகவும் கருமையாக காணப்படும். எனவே தான் கருங்கை கொல்லரும். அடுத்தது பாரு கண்ணுள் விநயரும், கண்ணுள் விநயர்னா கண்களை கொள்ளைக்கூடிய அளவிற்கு ஓவியங்களை வரையக்கூடியவர்கள். அடுத்தது மண்ணிட்டு ஆளரும், அதாவது மண் பொம்மைகளை செய்பவர், மண்ணாலான பொம்மைகளை செய்பவரும். அந்த மன்னிங்கம்மா ஒரு நிமிஷம், அந்த கண்ணுள் இல்லை மண்ணுள், மிஸ் டீச்சருக்கு வந்து ஆசிரியர் வந்து இதாகிச்சு. அதாவது மண்ணுள் விநயரும், அதாவது மண்ணாலான பலவிதமான பொருட்களை செய்பவரும். மண்ணீட்டு ஆளரும், மண் பொம்மைகளை செய்பவரும். பொன்சை கொல்லரும், பொன்சை கொல்லர்னா யார், தங்க அணிகலன்களை செய்யக்கூடிய பொற்கொல்லரும். நன்கலம் தரும், அந்த கலம்னா என்னது, இங்கே வந்து அணிகலன்களை வந்து குறிக்கக்கூடிய, அதாவது ரத்தினத்தினால் ஆன வேலையை செய்யக்கூடிய ரத்தின வேலைப்பாடுகளுடைய அணிகலன்களை குறிக்கக்கூடியது. அடுத்தது துள்ளக்காரரும், அதாவது தையல் காலரும். தோலின் துள்ளரும், தோல் பொருட்களை தைப்பவரும். கிழியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி, அதாவது எனது துணியாலும் கட்டையாலும் பல பொம்மைகளை செய்யக்கூடியவர்கள் அங்கு அதிகமாக வாழ்ந்து வந்தார்கள் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லக்கூடியது. கஞ்சக்காரரும் செம்பு செய்கிறரும் உடைய பொருள் பாரு, அதை சேர்த்து சொல்கிறேன். கஞ்சக்காரர்னா யார் சொன்னமா, வெண்கல பாத்திரங்கள் செய்கிறவங்க. செம்பு செய்கிறர்னா செம்பு பாத்திரங்கள் செய்கிறவங்க. மரம் கொல்னா மரத்தாலான பொருட்களை செய்யக்கூடிய தச்சர்கள் அப்படின்னு சொன்னாலே, இப்போ அதனுடைய பொருள் சேர்த்து சொல்கிறேன். அதாவது மேலும் அந்த மருவூர் பக்கத்தில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, அந்த தெருக்களில் பல வகையான பொருட்களை செய்யக்கூடிய விற்கக்கூடிய கடைகள், செய்து விற்கக்கூடிய கடைகளும் இருந்தன. அதாவது வெண்கலம், செப்பு பாத்திரங்கள் செய்வோர், மரத்தச்சர், இரும்பு கொல்லர், ஓவியர், மண்பொம்மைகள் செய்வோர், சிற்பிகள் ஆகியோர் அங்கு இருந்தனர். பொற்கொல்லர், ரத்தின வேலை செய்பவர்கள், அப்புறம் யார், தையர் காரர், அப்புறம் தோல் பொருள் செய்பவர், துணியாலும் கட்டையிலுமான பொம்மைகளை செய்யக்கூடியவர் என பலர் அங்கு இருந்தார்கள் என்று நமக்கு இந்த பகுதி வந்து சொல்லக்கூடியது. அடுத்தது பாருங்க, பழுதியில் செய்வினை பால்களும் மாக்களும் குழலிலும் யாழினும் குரல் முதல் ஏழும் வலுவின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறு குறும் கைவினை பிறர்வினையாரோடு மறு இன்றி விளங்கும் மறுவூர் பார்க்கவும். அதாவது பழுது இல், பழுது இல் அப்படின்னா அந்த பழுதுனாவே குற்றம், அவன் குற்றம் இல்லாத கைத்தொழில்கள் பல செய்யக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதி இங்கு அதிகமாக உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. பழுது இல்லா செய்வினை பால்களும் மாக்களும், குற்றமே இல்லாத பல செயல்களை செய்யக்கூடிய பல தொழில்களை செய்யக்கூடிய மக்கள் இங்கு நிறைந்து காணப்பட்டார்கள் என்று அந்த முதல் வரி வந்து நமக்கு சொல்லுது. அடுத்தது பாரு, குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும். குழலினும், அதாவது குழல்னா என்னது உங்களுக்கு தெரியலையா, நம்ம இன்னிசையை மீட்டக்கூடிய அந்த குழலிலும், யாழ், யாழ் மூலமாக நம்ம என்ன செய்வாங்க, ஏழு வகையான இசைகளை நம்ம எழுப்ப முடியும். என்னதெல்லாம், அதாவது குரல், துத்தம், கைக்கிளை, உழை, விழி, விளரி, தாரம் என்ற ஏழு இசைகளை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுதான் சுருக்கமாக என்ன சொல்லுவாங்க, சரிகம பத நிச அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஏழு அந்த ஸ்வரங்கள் வரக்கூடிய அந்த, அதை வந்து குற்றம் இல்லாமல் இசைக்கக்கூடிய அந்த குழல், யாழ், அந்த இரண்டையும் சொல்கிறாங்க. அடுத்தது பாரு, வழித்திறம் காட்டும். வழித்திறம் காட்டும் அப்படின்னா என்ன அப்படின்னா, தங்களுடைய திறமைகளை காட்டக்கூடிய அரும்பெறல் இருக்கையும் பெருமை மிகு மரபுடைய பெரும் பாணர்களும் இருப்பிடங்களும் அங்கு உள்ளன. அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும், அதாவது அந்த பெருமை மிகு மரபினை உடைய பெரும் வணிகர்களும் அங்கு அவங்களுடைய இருப்பிடங்களும் அங்கு இருந்தன அப்படின்ட்டு அந்த செயல் சொல்லுது. அதை பார்த்தீங்கன்னா அதனுடைய பொருள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பாரு, இவ்வாறாக பழுதின்றி கைத்தொழில்கள், பழுது இன்றி, பழுது இல், பழுது இன்றி செய்வினை,
அதாவது பல கைத்தொழில்கள் பல செய்யும் மக்கள் வாழும் பகுதிகள் இங்கு நிறைந்திருந்தன. குழலிலும் யாழிலும், அதாவது குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இழி, விளரி, தாளம், தாரம் என்னும் ஏழு இசைகளையும், சரிகம பதனிச என்னும் ஏழு சுரங்களையும் எழுப்பக்கூடிய அந்த குரல் யாழ், குழல் யாழ், இந்த குற்றம் இல்லாமல் இசைத்து சிறந்த திறமைகளை உடைய பெரும் பாணர்களின் இருப்பிடங்களும் இந்த மறுஊர் பாக்கத்தில்தான் காணப்படுகின்றன. அடுத்தது கடைசியாக பாருந்து இரண்டு வரிகள், சிறுங்குறுங் கைவினை பிறர் வினையாளரோடு மறு இன்றி விளங்கும் மறுஊர் பார்க்கவும். அதாவது சிறுங்குறுங் அப்படின்னா தெருக்களில் உள்ள ஏழை மக்கள் என்ன செய்வாங்களாம், சிறு சிறு கைத்தொழில் செய்வோர், அப்புறம் பிறருக்கு ஏவல் செய்வோர் வாழும் இடங்களும் மறு இன்றி, மறுனா குற்றம் இல்லாமல், இவை அனைத்திலுமே இந்த மக்கள் சிறப்புடன் வாழக்கூடிய பகுதியாக இந்த மறுஊர் பாக்கம் விளங்கியது. பாருங்க, சிறுங்குறுங் கைவினை பிறர்வினையாளரோடு, இவர்களோடு மறுஊர் பாக்கத்தின் தெருக்களில் சிறு சிறு கைத்தொழில் செய்வோர், வேற யார் இருக்கிறாங்க, சிறு சிறு கைத்தொழில் செய்கிறவங்க பிறருக்கு ஏவல், அதாவது பிறர் ஏவல்னா எனது அடுத்தவங்கள்ட்ட வேலை வாங்கக்கூடியவங்க, பணியாளர்களாக வைத்துக் கொள்ளக்கூடியவர் வாழும் இடங்களும் இங்கு உள்ளன. இவ்வாறு இவை அனைத்துமே குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து விளங்க பறந்து கிடந்தன என்று இந்த செய்யுள் வந்து நமக்கு சொல்லுது. நம்ம ஆசிரியர் வந்து ஒவ்வொரு வரி ஒற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு வரியோட பொருளும் நமக்கு உங்களுக்கு அதிகமாக அறிஞ்சிருப்பீங்க. நம்ம உங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அறிஞ்ச ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு பொருளுக்குடைய அந்த பொருள் அதில் பாருங்கள், பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருப்பாங்க, அதே உங்களுடைய நோட்டு போத்துற புத்தகத்தில் எழுதி அதே எழுதி பார்க்கணும். இந்த செய்யுள் மனப்பாட செய்யுளை வந்து நீங்கள் மனநம் செய்து எழுதி பாருங்கள். மனப்பாட செய்யுளை வந்து மனநம் செய்து இந்த மனப்பாட பகுதியை வந்து நீங்கள் மனநம் செய்து எழுதி பார்க்கணும். அதோட இந்த முக்கியமான பொருட்கள் இல்லையா, வண்ணம், சுண்ணம், துகீர், அந்த மாதிரி உள்ள பொருட்கள், அந்த சொற்களுடைய பொருள்களையும் நீங்கள் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். மனப்பாட செயல் எழுதி பாருங்கள். இது வந்து இந்திர விழா எடுத்த காதையில் மறுஊர் பாக்கத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு இந்த கேள்வி பதில் அப்படி தான் அமையும். அதை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிலப்பதிகாரத்தை பற்றி தெரிந்துக்கிட்டு கொண்டீர்கள், அதே போல் அந்த மறுஊர் பாக்கத்தினோட சிறப்பும் நன்றாக தெரிஞ்சிருக்கும். மீண்டுமாக அந்த செய்யுளை வாசித்து அதனுடைய பொருளை நீங்கள் நல்லா படிக்கணும்னு விரும்பி கேட்டுக்கிறேன். எல்லாரும் பத்திரமா இருக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அன்பு மாணவ செல்வங்களே, நன்றி, வணக்கம்.